ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், இயேசு ரட்சிக்கிறார். திருச்சபின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 12:2 படிப்போமா. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆம் பிரியமான சனமே, கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார், உன்னை நான் பெரிய ஜாதியை மாற்றுவேன் என்று. உன் பெரிய ஜாதியை மாற்றி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம பேர் பெருமையாக இருக்கா இல்லை? நம்ம எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோமோ நாம் எடுத்த எல்லா பெயரும் கெட்டு போனதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் குடும்பம் சரியாக நடத்தலை என்ற ஒரு கெட்ட பெயர் இருக்கும். வேலை சனத்தில் சரியாக வேலை செய்யலை என்ற ஒரு கெட்ட பெயராக இருக்கும். பிஸ்னஸ் வாழ்க்கையில் சரியாக பிஸ்னஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு கெட்ட பேராக இருக்கும். ஊழிய பாதையத்தில் சரியாக ஊழியம் செய்யணும்னு ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆம் என் நண்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிற வார்த்தை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. அவனை எல்லா காரியத்திலும் பெருக பண்ணார், ஆசீர்வாதத்தில் பெருக பண்ணார், சந்தோஷத்தில் பெருக பண்ணார். ஆனால் ஒரு காரியம் அவனுக்கு தடைப்பட்டு இருந்தது. பல ஆண்டுகளாய் குழந்தையே இல்லாதபடி அவன் வாழ்க்கையில் பெருக்கம் இல்லாதபடி இருந்தது. நினச்சிருக்கலாம், பெருக்கணும் போது வசதி வாய்ப்பு இதுதான் பெருக்கணும். இல்லை, நம் வாழ்க்கையில் நம்ம அடி மனசில் இருக்க சந்தோஷம் இல்லைன்னா அது எப்படி தான் நம்மளை சூழ்ந்திருக்க அநேக காரியங்கள் பெருகினாலும் சரி நம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. உண்மைதானா? இதை பார்த்து கொண்டிருக்க அநேகர் வாழ்க்கை கர்த்தர் பேசி கொண்டிருப்பார். இந்த வார்த்தை உங்களை தொட்டு கொண்டிருக்கு. கர்த்தர் பேசுகிற வார்த்தை மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம பெரிய ஜாதியா மாற்றணும்னா நம்ம வாழ்க்கையில இருக்க சிறு சிறு காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றணும். இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அக்கம் பக்கத்தில் கூட நீங்கள் தெரியாதபடி இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தை தலை காட்ட முடியாதபடி உங்கள் வாழ்க்கை குறுகினதாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்கு நீங்கள் தெரியாதபடி நீங்கள் குறுகினவராக இருக்கலாம். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வெளிவராதபடி குறுகினதாக இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஊழியம் வெளிவராதபடி குறுகினதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்கிறார், உன்னை நான் பெருகப்படுத்த போகிறேன். இந்த நாள் நீங்கள் கத்திரிடத்தில் ஒரு ஒப்பு கொடுங்க, அப்பா நான் சிறுகுனாண்டவரே நீ பெருகணும்னு. நீங்கள் கத்தர் பெருகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியமும் பெருக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் சரி நம்மளை பெருமைப்படுத்த முடியாதபடி நம்ம எந்தெந்த இடத்துல குறுகி போகிறோன்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பெருமை உண்டானவர்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் ஒரே காரியம், பெருமை. எவன் ஒருவன் பெருமை கொள்கிறானோ அவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று. நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம தேவன் வேணும் என்று தேவனிடத்தில் அநேக நாள் தாழ்ந்து போய் ஜெபித்திருப்போம், அவர்கிட்ட விண்ணப்பம் கேட்டிருப்போம், ஆனால் விண்ணப்பம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அந்த விண்ணப்பம் கிடைக்காது. நம்ம அநேக நாள் கேள்வி இருக்கலாம், ஆனால் யோசிச்சு பாருங்க, ஏனென்றால் கர்த்தர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நினைப்போம், ஆனால் கர்த்தர் துணையாக இருக்க மாட்டார். நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கொஞ்சம்
காதுல ஒன்று கேட்க கடவுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்க. நீங்க கத்தர் உங்களுக்கு துணையா இல்லாதபடி, கத்தர் எதிர்த்து நிற்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் விண்ணப்பங்கள் செயல்பட மாட்டுகிறது, நம்ம ஜபங்கள் செயல்பட மாட்டுகிறது, சில வாக்குத்தத்தங்கள் செயல்பட மாட்டுகிறது, கத்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் செயல்பட மாட்டுகிறது. என்ன அர்த்தம்? நீங்களே நிதானித்து பார்த்துருக்கீங்களா? நான் ஜபம் பண்ணுறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் கரெக்டாக ஆலயத்துக்கு போகிறேன், நான் தசமபாக கொடுக்குறேன், ஊழியக்கார கனப்படுத்துகிறேன், ஆனால் ஏன் என் விண்ணப்பம் நடக்கல? அநேகர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமல் இருக்கலாம். அதற்கு கத்தர் இன்னைக்கு ஒரு விடுகதை கொடுக்குறார், அதற்கு பதிலை கத்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் பெருமை கொள்கிறானோ கத்தர் அங்கே எதிர்த்து நிற்கிறார். அப்போனா நீங்கள் எந்தெந்த இடத்துல பெருமை கொண்டுறீங்களோ அந்தந்த இடத்துல கத்தர் உனக்கு துணையாக பாதுகாப்பாக வலது பக்கத்தில் இருக்கிற தேவன் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார், உன்னை பார்த்தபடி நிற்கிறார். சத்ருவே தேவனை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கு. நாம் எம்மாத்திரம்? ஆம் பிரியமான ஜனமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல பெருமை கொள்கிற, எந்தெந்த இடத்துல நம்ப பெருகிறோம்? ஊழியத்தில் கர்த்தரை காட்டில் நம்ப பெருகி கொண்டிருக்கோம். வேலை சனத்தில் அநேகர் உங்களுக்கு கீழே இருக்க யாராக இருக்கிருந்தாலும் சரி, புதுசாக யாராக வந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, நம்ப பெருமை கொள்கிறவராக இருக்கிறோம். பிஸ்னஸில் கொஞ்சம் காசு வந்துட்டால் போதும், பணம் கொஞ்சம் வந்துட்டால் போதும், குடும்ப மத்தியில் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் போதும், அந்த இடத்துல பெருமை கொள்கிறதா இருக்கிறோம். கணம் வேற, பெருமை வேற. நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது பெருமை குறித்து. உன் குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு ஜாதி பெருமை இருக்கும், சில பேருக்கு ஒரு வீடு கட்டிட்டா பெருமை, சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா ஒரு பெருமை, இல்லை ஒரு தம் புள்ள நல்ல வேலைக்கு போயிட்டா பெருமை, நல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெருமை, குழந்தை ஏற்ற நேரத்தில் பிறந்துச்சுட்டா பெருமை, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டா பெருமை, இல்லை நம்ம படிச்சுட்டா பெருமை, இல்லை ஒரு வாகனமோ காரோ வாங்கிட்டா பெருமை. மகிமை வேற, பெருமை வேற. நீங்கள் எது எதில் பெருமை கொண்டு இருக்கீங்களோ, ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதபடி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெருகாதபடி, உங்கள் வாழ்க்கையில் எதுவும் பெருக்கும் இல்லாதபடி நீங்கள் கனவீனப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் தெளிவாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பெருமையை இந்த நேரத்தில் புதைச்சி வைங்க. நீங்கள் தாழ்த்தப்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எந்த விஷயத்தில் தாழ்த்துறோம்? தேவனிடத்தில் எந்த விஷயத்தில் நம்ம தாழ்த்துறது அல்ல. ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவரே இது செய்யுங்க, நான் தாழ்மையாக கேட்குறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் சொல்லு மட்டும்தான், நம்ம செயல் கிடையாது. யாராவது ஒருத்தர் திட்டால் நம்ம திட்டுவோமா? இல்லை. இல்லை பதவி படைத்தவங்க அதிகாரம் படைத்தவங்க நம்மளை வந்து எதிர்த்து பேசுவோமா? இல்லை கோவப்படுவோமா? இல்லை. வீட்டில் நம்ம மனைவிக்கிட்டேயோ இல்லை சிறுமப்பட்டவங்களுக்கு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டிருப்போம், கோவப்படுவோம் சின்ன விஷயத்துக்கெல்லாம். ஆனால் நம்மளுக்கு மேலே இருக்க முதலாளியோ இல்லை ஒரு அதிகாரியோ பார்த்து நம்மளை அவங்க தவறிச்சுனே நம்ம திட்ட மாட்டோம். ஏன்னா கோவப்பட மாட்டோம். ஏன்னா அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, பயப்படுவோம். இப்போ முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்க பெருமை எடுத்து போடுங்க. இந்த நாள் நான் என் வாழ்க்கையில் இருக்க அப்பா என் பெருமையை இப்பொழுதே குப்பைன்னு நினச்சி குப்பைத்தொட்டில் போடுங்க. கஷ்டம் கத்தர் ஒரு கணத்தை வச்சா உணர் கணத்தில் அறைய சொல்ல காட்ட சொல்லிக்கிறார். அது கஷ்டம், ஏன்னா அரைஞ்சவனை பொறுத்திருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலை அரைஞ்சவனை பொறுத்திருக்கு. உனக்கு கீழே இருக்க அரைஞ்சானா உணர் கணத்தை நீ காட்ட மாட்டேன், உனக்கு மேலே இருக்க உன் அரைஞ்சான உணர் கணத்தை காட்டுவேன். உனக்கு கீழே இருக்கவன் இல்லை கீழே இருக்க சகோதரி யாராவது உன் கண்ணத்தை அரைந்தா நான் மறுக்கணத்தை காட்ட மாட்டோம், திருப்பி அடிக்க ஆரம்பிப்போம். நான் யார் தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் பதவி என்ன தெரியுமா? பெருமை கொள்கிறோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருகாததுனால் நம்ம சிறுத்து போய் காணப்படுகிறோம். இந்த நாள் ஒரு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் சிறுத்து போகிறேன். பெருமை கொள்ள அபராம், அதனால் கத்தர் அவனை பெருக்கத்துக்கு கொடுத்தார். படிங்க இந்த வசனத்தை. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் ஜாதியை பெருகப்படுத்தி உங்க வாழ்க்கையில இந்த நாள் உன் குடும்பத்தை பெருக்க பண்ண போகிறார்.
உன் வேலை சினத்தை பெருக பண்ண போகிறார், உன் குடும்ப வாழ்க்கையை பெருக பண்ண போகிறார், உன் பிள்ளையின் படிப்பை பெருக பண்ண போகிறார், உன் பிசினஸை கத்த பெருக பண்ண போகிறார், உன் வேலை சினத்தை கத்த பெருக பண்ண போகிறார், உன் ஆரோக்கியத்தை கத்த பெருக பண்ண போகிறார், உன் ஜப வாழ்க்கை கத்த பெருக பண்ண போகிறார், உன் சந்தோஷத்தை கத்த பெருக பண்ண போகிறார், உன் வருமானத்தை கத்த பெருக பண்ண போகிறார். உன்னை பெருக பண்ணி உன் ஜாதி கத்தர் உயர்த்துவேன் சொல்லுகிறார். படிங்க, உன் பெரிய ஜாதியை மாற்ற போகிறார். உன் பேங்க் பேலன்ஸை பெருசாக மாற்ற போறார். உன் பிள்ளைங்க இந்த பூமியை சுதந்து கொள்ளக்கும்படியாக, நீ இருக்கிற தேசத்தை கத்தர் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக உன்னை பெரிய ஜாதியை மாற்ற போகிறார். குழந்தை இல்லாதபடி பார்த்து கொண்டிருக்கீங்க, கத்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியை மாற்றுவேன் என்று. இல்லை, யாருமே இல்லைன்னு அனாதை போல காணப்பட்டிருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வத்து உன்னை பெரிய ஜாதியை மாற்றுவேன் என்று. உன்னை பெரிய ஜாதியை மாற்றி படிங்க, இந்த வசனத்தை படிங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. இழந்தவர்களா இருக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சிறுகும் பொழுது, கர்த்தர் பெருகும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தங்குனதா இருக்கு. ஒரு இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு ஆமேன்னு சொல்லுவேன், மூணு முறை ஒரு அலையலிய சொல்லுவேன், ஆமா என் அன்பு தேவப்பிள்ளைய, கர்த்தர் இந்த நாள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதே என் மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், உன்னை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். மீண்டும் படிங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், ஆமேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்கள் பேர் பெருமையாக இருக்கா? நம்ம தான் சொல்லிப்போம் நம்ம பேரை, மற்றவங்கள பெருமையாக உன் பேரை சொல்ல முடியாது. சிறு வயசில் சொல்லணும், நம்ம வளரும் போது வளர 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 நம்ம கொடுத்த வாக்குகள் தப்பாய் போகும், நம்ம சூழ்நிலை நமக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கும். நம்மளை பார்த்து முன்னாடி நாலு பேர் நல்லது பேசுகிறாங்க, பின்னாடி ஆயிரம் பேர் நம்மளை சொல்லி குறை சொல்லுகிறவராக இருப்பார். பெருமை அற்றவர்களாக காணப்பட்டிருக்கலாம். நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நாம் கொண்ட பெருமை நிமித்தமாக, நாம் கொண்ட கோபத்தின் நிமித்தமாக உன் பேர் பெருமை இல்லாதபடி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று. கனவினப்பட்டு காணப்பட்டிருக்கலாம், ஐயோ கடன் பிரச்சனை தலை தூக்கின்னு இருக்கு, எனக்கு வெக்கமாக இருக்கு, கடங்காரி கொடுக்கவே மாட்டேறான், ஏமாத்துறான்னு சொல்லி அநேக பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை நான் கனப்படுத்துவேன். உங்களுக்குன்னு இந்த தேசத்தில் அநேக பேர் வந்திருக்கலாம், ஆனால் நம்ம எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கூட கிறிஸ்துவ பிள்ளைன்னு வந்திருக்கோ, அன்னிலேருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாய், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் கர்த்தரனை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமாம் என் அன்பு தேவப்பிள்ளை, எந்தெந்த இடத்துல உங்கள் பேர் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை உங்கள் பிள்ளை நிமித்தமாய், உங்கள் ஊழியத்தின் நிமித்தமாய், உங்கள் குடும்பத்தின் நிமித்தமாக உன் பேர் அசிங்கப்பட்டு போயிருக்கலாம், வேலை சினத்தில் நீங்கள் அசிங்கப்பட்டு போயிருக்கலாம், கடன் வாங்கின கடன் குடும்பத்தில் நீங்கள் அசிங்கப்பட்டு போயிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டு போயிருக்கலாம், ஐயோ என் கணவர் குடித்து வராரு எனக்கு அவமானமாக இருக்கு, ஐயோ என் பிள்ளை தப்பு வேலை பண்ணது எனக்கு அவமானமாக இருக்கு என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே என் மகனே என்று, சோர்ந்து போகாதே என் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், படிங்க, உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எந்தெந்த விதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமற்ற இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் இல்லாதபடி இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ், குடும்பம், வேலை சனம், உன் பிள்ளை வாழ்க்கை, எவைகளை நீ ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறையோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த நாள் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம் அநேக நாள் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போனதாக இருக்கும். பெருமை கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் இடத்துல இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் தேவனத்தில் கிட்ட வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நாள் உங்களை ஆசீர்வதித்த தேவன் என்று நான் விசுவாசித்திருக்கேன். நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம், இல்லை இன்னும் பெறாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கணும், உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும்னா முழங்கால் எடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருந்த இடத்துல முழங்கால் எடுங்க. முடியாதவங்க கைகள் இருத்தில் வைத்து கொண்டு கண்களை மூடி ஜெபிப்போம்மா. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா இப்பொழுதே கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருப்பார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஆமென். கண்களை மூடுவோமா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யுமேன் பரலோக தகப்பனே. உம்முடைய வல்லமை இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் பேரையும் பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்கள் எந்தெந்த காரியத்தில் சிறுகி போயிருக்கிறார்களோ, பெருக்கமில்லாதபடி இருக்கிறார்களோ, அது எல்லாத்தையும் நீ பெருக்கிறவராக இருக்கிறேன். உங்களோட வல்லமை இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நீ பெருக்கத்தை கொடுக்க போதிருக்கான் என்று. அப்பா, கடன் பாரத்தையோடு கடன் சுமையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீ மாற்றுகிறவராக இருக்கிறீர். வருமானத்தை பெருக்கி கடனை சுருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரஷ தலி தரஹா தலிதுவா. இப்பொழுதே சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெருக்குங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை பெருக்குங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெருக்குங்க. அப்பா, இப்பொழுது பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெருக்க. தேவ ஆவியான இறங்கி கொண்டிருப்பதுக்கான நன்றி. தேவ மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்கான நன்றி. தேவ வல்லமை போய் தொட்டு கொண்டிருப்பதுக்கான நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் உங்களோட மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களோட வல்லமை இறங்கட்டும். உங்களோட ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருப்பதுக்கான நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் இப்பொழுது தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ராஷ்தராதரீதராதர்பா. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை இப்பொழுது ஒன்று தேடி வந்து கொண்டிருக்கு. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரு சகோதரி கண்கள் கலங்கி தன் பிள்ளையின் திருமண காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு இறுதிக்குள் உன் பிள்ளையின் திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் என்று. ஓ ரஹத ராஷ்தலிதும். எல்லா திருமண தடைகளை மாற்றுகிற தேவன். அப்பா, அவமானத்தோடு நிந்தையோடு அப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா நீ தொடுகிறவராக இருக்கிறீர். உங்களோட வல்ல மறங்கட்டும். உங்களோட வாரத்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்ட ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானத்தை பெருக்கிறவராக இருக்கிறீர். ஆசீர்வாதத்தை பெருக்கிறவராக இருக்கிறீர். அவர் பேரை பெருமைப்படுத்தி அப்பா நீர் ஆசீர்வாதத்தை நாளாய் இன்னைக்கு மாறட்டும். அப்பா, இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அவர் மகிமை இறங்கி கொண்டிருக்கு. வியாதிப்பட்டவர்கள் தன் கரங்களை தன் சரீரத்தில் வைங்க. எந்த பகுதியில் வியாதி இருக்கோ அந்த பகுதியில் உங்கள் வலது கைகளை வைங்க. கர்த்தர் வல்லமை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்கள் மத்தியில் கர்த்தர் வல்லமை வந்து கொண்டிருக்கு. ஒரு உங்களோட வல்லமை மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. உங்களோட அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. சமாதானம் இல்லாத வீடுக்கு நேராக சமாதானம் இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. அப்பா, இப்பொழுது உங்களோட சரீரத்தில் அப்பா உங்களோட தழும்புகள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா கழுத்து வலி நீங்கட்டும். எல்லா நெஞ்சு வலி நீங்கட்டும். எல்லா இடுப்பு வலி நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கேன்சர் நோய்களை மாற்றுகிற தேவன். அப்பா, எல்லா ஒவ்வொரு கிட்னி பலவீனத்தையும் நடக்க முடியாதபடி இருக்க கால்களை நடக்க வைக்கிற தேவனா இருக்கிறேன். எழும்ப முடியாதபடி இருக்கிற சகோதரனே கர்த்தர் வல்லமையை தொட்டு கொண்டிருக்கும். அப்பா, கடன் பாரத்தை நீக்கிற தேவன். குழந்தை இல்லாதவள் குழந்தை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த கர்ப்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எல்லா வழக்குகளை எடுத்து போடுகிற தேவன். வழக்குகள் மூலமாக அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஆண்டவரே. உங்களோட ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நலப்பிதாவே. ஆமே. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கத்தர் இந்த நாள் உங்களை தொற்றுப்பார், உங்களை விடுதலை ஆக்கியிருப்பான்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தொட்டிருந்தால் கீழே இருக்க விலாசத்திற்கு தெரிவிங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் காவல் இருக்கும். எந்த நேரத்திலையும் 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அவளோடு இருக்கிறோம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.
பாருங்களே ஒரு நிமிஷம் அப்பானு கூப்பிட்டு பாருங்க அப்பானு கூப்பிடுவே ஒரு கரமுடி தேற்றுவதை பார்க்க முடியும் அம்மானு கூப்பிடுவே அப்பானு கூப்பிடத்தாசை உம்மை அப்பானே கூப்பிடவா வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்கான ஒரு அஷா தரபா போதாது போதாது பெற்றுக்கொள்ளுங்க தேவ மகிமை இந்த முழுவதும் அடிக்காற்றை வீசிக்கொண்டிருக்க உன்னை முழுவதுமாய் கத்த நிரப்பிக்கொண்டிருக்கத்தில் வணங்குற கல்லு மண்ணையும் மனிதர்கள் அபிஷேகப்படுத்துவார்கள் ஆனா நம்ம உயிருள்ள தேவன் நம்மளை அபிஷேகப்படுத்துகிறவர் இருக்க கரங்களை தட்டி கரங்களை அவர் உன்னை தொட விரும்புகிறார் உன்னை பாலும் தேனும் நெய்யில கூட்டி உன்னை அபிஷேகப்படுத்தும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார் அமேன் அதுதாங்க அப்பா அதுதான் அம்மா அமேன் ஒரு கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவர் பாசத்துக்கு எல்லை கிடையாது அவர் கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார் அவர் பார்வையுன்னு பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த சூழ்நிலையும் கத்தர்வனை விட்டு விடுகிற தேவன் அல்ல அமேன் சொல்லுங்களேன் அப்பா நீ என்னை பார்க்கிறீர் அன்புற இந்த உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யமான என்னை பார்க்க மாட்டானா ஐயோ இந்த தலைவர்கள் கண்களை தயவு கிடைக்காதா இந்த அதிகாரி கண்களை தயவு கிடைக்காதா என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம் இல்ல நீ நேசிக்கிறவர்கள் உன் மீது தயவு கொண்டு உன்னை நேசிப்பார்களா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள் எல்லாம் வெறுத்திருக்கலாம் ஆனா ஒரு கரம் ஒரு கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கணும் ராமன் சொல்லுங்க ஒரு அழகான கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்க கரங்களை தட்டி சொல்லுங்களேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் என்னை ஒரு மனமாக சந்தோஷத்தோடு முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்த தேடி வந்த நல்ல தேவரே யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேனே உம் அழகான கண்கள் என்னை கரங்களை தட்டி சிறு பிள்ளைங்கள கரங்களை தட்டி முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே அநேக நேரங்கள்ல நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் சோகத்தில் இருக்கும் பொழுதும் நம்மளை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே எனக்கு உதவுவதற்கு ஒரு கரம் என்ன தேடி வரலையே காத்து கொண்டிருக்க கத்தர் அநேக நேரம் தூக்கி எடுத்த தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துவோமா அந்த கரங்களுக்காக தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல சொல்லுங்க தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே கரங்களை தட்டி சொல்லுங்களேன் முடிந்ததென்று நினைத்த கரங்களை தட்டி உயிர் வாழ்கின்றேன் ஒரு அசத்து அந்நிய பாஷையோடு அபிஷேகத்தோடு இந்த இடம் முழுவதும் கத்த பணி போல இறங்கிக் கொண்டிருக்க வல்லமை தேவ வல்லமை உன் அழகான கண்கள் என்னை
வைத்த நான் கரங்களை உயர்த்தி இயேசுவே உங்களுடைய வல்லமை தாங்கட்டும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நேரத்தில் என்னை தூக்கி எடுத்த தேவன் அழகான கண்களுக்காக நன்றி ராஜா. உன் கடைக்கண் பார்வை எங்களுக்கு பட்டதுக்காக நன்றி ராஜா. எங்களை கிரயம் கொடுத்து வாங்கினீரு உமக்கு நன்றி ராஜா. அருங்க வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அஷா பாபா மாறா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. போதாது உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒரு மனமாய் கரங்கள் வீதி முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. கரங்களை உயர்த்தி இயேசுவே உங்கள் வல்லமை இங்க இருக்க ஒவ்வொருத்தி தொட்டு கொண்டு என் கையில் ஒன்னில்லாத நேரத்தில் ஆண்டவர் எங்களை உயர்த்தி பார்க்கிற தேவன் வறண்டதும் விடாததுமா இருக்கு மத்தியில் ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிற தேவன் இந்த மத்தியில் உன் வல்லமை பெற்றுக்கோ. யாரோ ஒருவருக்கு கழுத்து தூக்க முடியாதபடி கழுத்து பலவீனத்தை கத்தரி பொழுது நிர்மூலமாக்கி கொண்டு ஏதோ ஒரு பயம் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று பயம் கத்தர் அந்த பயத்தின் ஆவி இப்பொழுது உடை தருகிறார். ஒரு ராலா என் மனைவியின் சூழ்நிலை எப்ப மாறும் என் குடும்பத்தின் சூழ்நிலை எப்ப மாறும் என்று சகோதரனே உன் ஜபத்தை நான் கேட்டேன் என்று கத்த சொல்லுகிறேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு 2வது மாடி ராயபுரம் சென்னை 600019 லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர் வங்கி எண் 2035849041 ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226 கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723555 உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.